இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேப்லெட். ஐக்கூவோட பேட் 2 ப்ரோ நல்லா பெரிய டிஸ்பிளே, ஹை ரெசல்யூஷன், பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டைலஸ் சப்போர்ட் கூட இருக்குது. ஆனால் இதெல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம விவோ பேட் 3 ப்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த டேப்லெட்டை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணது தான் ஐக்கூ பேட் 2 ப்ரோ. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு இங்கே சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னா, என்னோடய விவோ பேட் 3 ப்ரோ ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு சின்ன ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விவோ பேட் 3 ப்ரோக்கு பதிலாக ஐக்கூ பேட் 2 ப்ரோன்னு பண்ணால் அந்த ஸ்கிரிப்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எனிவேஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல ஐக்கூ பேட் 2 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணுவோம். விவோ கூட என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு டக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்பாக்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிம்பிள். பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ள ஐக்கூ பேட் 2 ப்ரோ இருக்கு. ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து வெளில எடுக்கலாம். ஃபீல் எக்ஸாக்டாக விவோ பேட் 3 ப்ரோவோட தான். இங்கே பின்னாடி அந்த ஐக்கூ பிராண்டிங் கொடுத்துருக்கிறது தான் சேஞ்சு. பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்ஃபர்மேஷனல் புக்லெட், டைப் ஏ டு டைப் சி கேபிள், 66 வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர். இந்த தடவை நான் சில ஆப்ஷனல் ஆக்சசரிஸும் வாங்கினேன், எல்லாம் ஒரு கியூரியாசிட்டிக்காக. இது ஒரு புக் ஸ்டைல் கேஸ், பின்னாடி மேக்னெட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகுது. அடுத்து இது ஐக்கூ பென்சில் ஏர், டாப்பில் அந்த ஏரியாவில் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் எனக்கு சின்ன கியூரியாசிட்டி. ரெண்டு டேப்லெட்ஸ்க்கும் இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால ஆக்சசரிஸும் கம்பேட்டபிளாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விவோ பேட் 3 ப்ரோ ஐக்கூ பேட் 2 ப்ரோவோட புக் ஸ்டைல் கேஸில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ரெண்டாவது ஐக்கூ பென்சில் ஏர் விவோ பேட் 3 ப்ரோவோட பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமென்ஷன்ஸ் ஐடென்டிக்கல், திக்னஸ் வெயிட் எந்த சேஞ்சும் இல்லை. அதே 3x2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேனல் தான். ஐபிஎஸ் எல்சிடி, 13 இன்ச்சஸ், 2064x3096 பிக்சல்ஸ், அதாவது 286 பிக்சல்ஸ் பர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி. பின்னாடி உள்ள கேமராஸும் சரி, முன்னாடி உள்ள கேமராஸும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ ரெண்டுமே சைனா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறதுனால ஒரே ஆரிஜின் ஓஎஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் அப்டேட்ஸும் ஒரே நேரத்துக்கும் ஒரே அப்டேட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு விவோ பேட் 3 ப்ரோ வீடியோவோட ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வெர்ஷன் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக கார்டு கொடுக்குறேன். இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிஃப்ரென்சஸை டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல் வித்தியாசம் கலர்ஸ். கிரே ப்ளூ ரெண்டுத்துக்குமே காமன், பட் பர்பிள் விவோ பேட் 3 ப்ரோவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த சில்வர் ஐக்கூ பேட் 2 ப்ரோவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ்னு வரையில் பர்பிள் சில்வர் ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரெண்டு டேப்லெட்ஸ்க்குமே 4 ரேம் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, 3 காமன் கான்ஃபிகரேஷன்ஸ். விவோவில் எக்ஸ்ட்ரா ஸ்டார்டர் ஸ்கியூ 8128 அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கியூவில் மட்டும்தான் யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ் யூஎஃப்எஸ் 4க்கு பதிலாக. ஐக்கூவில் ஒரு டாப் 1 TB ஸ்கியூ ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறதுலே பெரிய டிஃப்ரென்ஸ் உள்ள சிப். விவோ பேட் 3 ப்ரோவில் டிமென்சிட்டி 9300 இருந்துச்சு, இங்கே டிமென்சிட்டி 9300 ப்ளஸ். வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர் 175 MHz அதிகமாக கிளாக் ஆகிருக்கு, மற்றபடி ஜிபியூலையும் லைட்டாக ஓவர் கிளாக் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். இப்போ கூலிங்கில் மாற்றம் இல்லைங்கிறதுனால தேர்மல்ஸ் ஒரே மாதிரி தான் இங்கேயும் ஹேண்டில் ஆகிருக்கு. தியரட்டிக்கலாக பெரிய வித்தியாசம் இல்லை, ப்ராக்டிக்கலாக கூட கேம்ஸ் விளையாடையில் விவோவில் நம்மளுக்கு கிடைச்ச அதே நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் இருக்குது. ப்ளஸ் சாஃப்ட்வேரில் கூட அந்த கேமிங் டூல் பார் இதெல்லாமே இதுவும் ஆரிஜின் ஓஎஸில் தானே ரன் ஆகுது. ஸோ இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர், ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் எல்லாம் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கிறதுனால இங்கேயும் தாறுமாறாக தான் இருக்குது. எல்லாம் அதே மாதிரி இருந்தாலும் ஒரு ஆப்வியஸான சேஞ்ச் இருக்க தான் போகுது, ப்ரைஸிங். ஸோ இங்கே ஐக்கூ பேட் 2 ப்ரோக்கு பேஸ் 8128 இல்லாததுனால ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம். சிம்லர் ஸ்க்யூஸ்க்கு இங்கே 100 MB ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9300 ப்ளஸ்க்காக அந்த 100 MB எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ சைனா மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இந்த ரெண்டு டேப்லெட்ஸும் அவைலபிளாக இருக்கேல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த ஐக்கூ பேட் 2 ப்ரோ வாங்குறது எனக்கு வர்த்தா தெரில. அட்லீஸ்ட் அந்த 1 TB ஸ்க்யூ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இல்லாத வரைக்கும் விவோ பேட் 3 ப்ரோ தான் பெட்டர் சாய்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் விவோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கல, இந்த ரெண்டு டேப்லெட்ஸும் ஒரே மார்க்கெட்ஸில் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ மோஸ்ட்டாக எல்லா மார்க்கெட்ஸ்லையும் இது ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணுங்கிற சாய்ஸ் கன்சூமர்ஸ்க்கு இருக்க போகிறதில்ல. ஸோ எனிவேஸ், இதுதான் ஐக்கூ பேட் 2 ப்ரோ. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.